ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு வேற லெவல் தாறுமாறான கொரியன் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல போதும் போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கான்செப்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த பேய் படங்களை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். சோ ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்போன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2006 ரிலீஸ் ஆன February 29. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்ல ஒரு ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. அவரு மூங்கியாங்னு சொல்லக்கூடிய ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் இவரை வர சொல்லியிருப்பாரு. ஏன்னா டாக்டரும் ரிப்போர்ட்டரும் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாளா இருக்க இடம் தெரியாம இருந்துட்டு இப்ப மட்டும் எதுக்கடா கால் பண்ணான்னு ரிப்போர்ட்டர் கேட்கும் போது, உனக்காக நான் சூப்பரா ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன்னு டாக்டர் சொல்றாரு. இங்க பாரு டாக்டர், நான் சயின்டிபிக் ஃபேக்டை வச்சு மட்டும்தான் ரிப்போர்ட் ரெடி பண்றேன். நீ பாட்டுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேர்ல எதையாச்சும் உருட்டிட்டு இருந்தீனா அப்புறம் செம்ம காண்டாகிடுவேன்னு ரிப்போர்ட்டர் சொல்றோம். அதே கண்ணாடி பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்களுடைய டெட் பாடி மறுபடியும் வருது. இந்த பே பிசாஸ் எல்லாம் உண்மையாவே இருக்குன்னு சொன்னா நீ நம்பவியான டாக்டர் கேக்குறாரு. கண்டிப்பா மாட்டேன்னு ரிப்போர்ட்டர் சொல்லிடுறாரு. சரின்னு டாக்டர் ரிப்போர்ட்டரை ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு வராரு. அங்க பார்த்தா லைட் ஜகஜோதியா எரிஞ்சிட்டு இருக்கு. ரிப்போர்ட்டரால கண்ணை கூட திறக்க முடியல. அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா, அவ பேரு ஜியோஷி. அவளுக்கு இருட்டுனா ரொம்ப பயம், அதனாலதான் இவ்வளவு பளிச்சுன்னு லைட் எரியுதுன்னு சொல்லும் போது அவ எப்படி தூங்குவான்னு ரிப்போர்ட்டர் கேக்குறான். ஜியோஷி ஒரு அம்னிஷா பேஷண்ட், அவ தூங்கியே பல மாசம் ஆகுதுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு ரிப்போர்ட்டர் ஜியோஷி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றான். ஜியோஷியும் இருட்டா இருக்கும் போது அவ என்ன தேடி வருவா, அந்த டைம்ல அவ என்ன கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்கா. அது யாருன்னு கேட்டா அவ தான் அந்த கொலைக்காரின்னு ஜியோஷி சொல்றான். சரி, அவ ஏன் உன்ன கொலை பண்ணோன்னு கேக்கும் போது நான் அவன் முகத்தை பார்த்துட்டேன், அது சபிக்கப்பட்ட முகம்னு ஜியோஷி சொல்றான். ரிப்போர்ட்டரும் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஜியோஷி இன்னைக்கு என்ன டேட்டுன்னு கேக்குறான். டாக்டர் டக்குன்னு நடுவுல வந்து இன்னைக்கு February 29 சொல்றாரு. இத கேட்டோனே ஜியோஷிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்னை காப்பாத்துங்க, அவ வந்து என்னை கொலை பண்ணிடுவான்னு மறுபடி சொல்லிட்டே இருக்கான். இதோட இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை காட்டுறாங்க. அன்னைக்கு 27 February இந்த ஜியோஷி தான் நம்ம ஹீரோயின். ஆள் பார்க்கவே செம்ம ஸ்மார்ட்டா, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வேலை கிளம்பிட்டு இருக்கான். ஜியோஷி ஒரு டோல் பூத்ல டிக்கெட் கலெக்ட் பண்ற வேலை தான் பாத்துட்டு இருக்கான். போன பார்த்து அவ ஃப்ரெண்டு கால் பண்றா. அந்த பொண்ணு வேற இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கான். என்னடி நான் கூப்பிடுறேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு கேட்கும் போது, நான் அங்க இல்ல வேலை கிளம்பிட்டுக்கேன்னு ஹீரோயின் சொல்றான். ஆனா அந்த பொண்ணு நம்பவே மாட்டான். ஜியோஷி போட்டுக்க ட்ரெஸ் கலர் மொத கொண்டு அந்த பொண்ணு கரெக்டா சொல்றான். ஆனா கோஇன்சிடென்ட்டா நீ வேற யாரையோ பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் வேலை கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் வேலை செய்யற டோல்லையே ஜாங்ஸோன்னு இன்னொரு பொண்ணு வேலை செஞ்சிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோயின் நைட் ஷிப்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. ஜாங்ஸோ அதுக்கு அடுத்த வரக்கூடிய ஷிப்ட்ல வேலை பாக்குறவ. இதோட ஹீரோயின் வேலைக்கு வந்துடுறா. வர கார்கிட்ட எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே ஜாலியா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து பக்கத்து கேபின்ல யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஜாங்ஸோ தான் நினைச்சேன். உன்னோட ஷிப்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, டைம் இருக்குன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. ஆனா அது ஜாங்ஸுக்கு கேட்கல. சரி கிட்ட போய் சொல்லுவோமேன்னு எழுந்திருக்கும் போது டக்குன்னு டோல் அண்ட் அதை சுத்தி இருக்க எல்லா இடத்துலயுமே கரண்ட் கட் ஆகுது. அப்போன்னு பார்த்து ஒரு கார் வேற வருது. ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து டிக்கெட் வாங்கிட்டு சேஞ்ச் கொடுக்கறதுக்குள்ள அந்த கார் வேகமா கிளம்பிடுது. சரின்னு அந்த டிக்கெட்டை பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கு. ஹீரோயின் மிரண்டு போய் கத்திடுறான். கரெக்டா கரண்ட்டும் வந்துடுது. பக்கத்துல பார்த்தா ஜாங்ஸோன்னு கொட்டாவி விட்டுட்டு இருக்கான். இங்க ஒரு கார் வந்துச்சு, நீ பாத்தியான்னு ஹீரோயின் கேக்கும் போது இல்லன்னு ஜாங்ஸோ சொல்றா. அதுவும் கரெக்ட் தான், கரண்ட் வேற இல்ல, நீ கண்டிப்பா பாத்துருக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். என்னது கரண்ட் போச்சா, அப்படி எல்லாம் இல்லையே, எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்குன்னு ஜாங்ஸோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் கலாய்க்கிறதா நினைச்சு என் ஷிப்டுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் எழுந்துச்சுக்கோன்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி விட்டுறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. உள்ள வந்து இன்னொருத்தர்கிட்ட கேக்குறா. அவருமே கரண்ட் எல்லாம் எதுவும் கட் ஆகல, நான் கூட டிவி தான் பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு, அதே யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே காலையில ஆகுது. ஜாங்ஸோவும் அவளோட ஷிப்ட் முடிச்சுட்டு வரா. ஜாங்ஸோக்கு February 29
பர்த்டே 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாளே வரும். அதனால அதை ஜாலியா செலிப்ரேட் பண்ணணும். எனக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுவான்னு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவளும் சரின்னு சொல்லிடுறான். இதோட ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. நைட் எல்லாம் சரியா தூங்காதனால அவளுக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கு. அப்போன்னு பார்த்து ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு ஓரமா கார் நிறுத்துறான். அப்போன்னு பார்த்து அவ கார்ல இருக்க எஃப்எம் ஆன் ஆகி அதுல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. டாங்ஸாங்னு சொல்லக்கூடிய டோல்கேட்ல எம்ப்ளாயி ஒருத்தரை யாரோ கத்தியால குத்தி கொடூரமா கொண்டு போட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு அந்த ரத்த கரை படிஞ்ச டிக்கெட் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்ப அப்படியே பிரசன்ட்க்கு வராங்க. இந்த கதையெல்லாம் கேட்ட ரிப்போர்ட்டர் டாங்ஸாங் டோல்கேட் நீங்க வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்திலே இருக்கான்னு கேட்கும் ஆமா 10 நிமிஷத்துலயே போயிடலான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். அங்கதானே கொலை நடந்துச்சு, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னு கேட்கும் ஹீரோயின் இந்த டோல்கேட் ஒரு சபிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு இருக்கான். February 29th அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நாளைக்கு எந்த காரணமுமே இல்லாம டோல்கேட்ல இருக்க ஆளுங்க செத்து போவாங்கன்னு ஹீரோயின் சொல்றான். ஏன் அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்கும் போது சில வருஷங்களுக்கு முன்னாடி கரெக்டா February 29th அன்னைக்கு தான் ஹீரோயின் வேலை பார்க்கக்கூடிய டோல்கேட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஜெயில் கைதிகள் எல்லாம் ஏத்திட்டு வந்த பஸ் ஒன்னு அங்கதான் வெடிச்சு செதறி இருக்கு. ஆனா அதுல ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே காப்பாத்திட்டாங்க. ஆனா ஒரு லேடிய மட்டும் காப்பாத்தவே முடியல. அவங்க செத்துட்டாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அவங்களோட பாடி எங்கேயுமே கிடைக்கலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். அவங்களோட ஆவிதான் டோல்கேட்டே ஹார்ன் பண்ணிட்டு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லும் போது இந்த சம்பவத்தை நீ கண்ணால பாத்தியான்னு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு. இல்ல அந்த டைம்ல நான் அங்க வேலை பார்க்கல, ஆனா அந்த பொண்ணு ஏன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சான்னு சொல்லி இப்ப ஹீரோயின் மறுபடியும் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அங்க பார்த்தா அச்சசல் அவளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுல நின்னு ஒரு பொண்ணு கதவை தட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு அந்த பொண்ணு திரும்புறா. பார்த்தா அவ முகம்லாம் அப்படியே எரிஞ்சு போயிருக்கு. பதறி போன ஹீரோயின் நமக்கு ஏண்டா வம்பன்னு வீட்டுக்குள்ள போயிடறா. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னமும் அந்த பொண்ணு கதவை தட்டக்கூடிய சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. செம்ம காண்டான ஹீரோயின் உடனே செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டே இருக்கான், எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, நான் தூங்க போறேன், கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். நைட் ஷிப்ட் போயிட்டு வந்தனால ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப சடனா முன்னாடி நாள் நடந்த சம்பவங்கள் எல்லாமே விஷுவல்ஸா அவ கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. ரத்த கரையோட ஒரு டிக்கெட்டை வாங்குவால அதை கொடுத்தது பக்கத்து வீட்டுல பார்த்தா அந்த எரிஞ்சு போன பொண்ணு மாதிரி அவளுக்கு தோணுது. பயந்து போய் ஏஞ்சி உட்காந்துக்கிறான். அப்போன்னு பார்த்து அவ வீட்டு கதவை யாரும் தட்டக்கூடிய சவுண்டு கேக்குது. பார்த்தா போலீஸ் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்காங்க. ரத்த கரை படிஞ்ச டிக்கெட்டை வச்சுட்டு முன்னாடி நாள் நடந்த கொலையை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நான் எதையுமே சரியா பார்க்கல, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். என்னது டோல்கேட்ல கரண்ட் கட் ஆச்சான்னு போலீஸ்க்கு லைட்டா சந்தேகமா இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த மாதிரியான கேஸ்ல கண்டினியூவஸா கொலை நடக்க கூட சான்ஸ் இருக்கு, அதனால சேஃபா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதோட ஹீரோயினும் வேலை கிளம்புறா. போற வழியில அவளோட அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இன்னைக்கு நீ ஒயிட் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருக்க, நான் உன்னை பாத்துட்டேன், ஏன் கூட சேர்ந்து சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஆனா நீ வழக்கம் போல வேற யாரையோ பாத்துட்டு பேசிட்டு இருக்க, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போன வச்சிடறோம். டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி யாங்ஸு கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்கான். நேத்து நைட் கண்டிப்பா கரண்ட் கட் ஆகலையா, நீ எதுவும் பாக்கலையான்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா கரண்ட் கட் ஆகல, மேபி லைட்டா போயிட்டு வந்திருக்கோம்னு ஜாங்ஸோ சொல்றா. இத கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இதோட ஹீரோயின் வேலைக்கு வந்துடுறா. அப்போன்னு பார்த்து மறுபடியும் கரண்ட் கட் ஆகுது. கரெக்டா அதே கார் மறுபடியும் டோல்கேட்டுக்கு வருது. ஹீரோயினும் நடுங்கிக்கிட்டே டிக்கெட்டை கையில வாங்குறான். பார்த்தா அதுல ரத்தமும் ஓட்டி இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதோட ஷிப்ட் முடிஞ்சு காலையில போயிட்டு இருக்கா. அப்போ அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆகுது. நடுவுல ஜாங்ஸு வந்துடுறா. அவகிட்ட இந்த February 29th சாபத்தை பத்தி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் நீ ஏன் கேக்குற, அந்த பேய பாத்தியான ஜாங்ஸு கேக்கும் போது ஹீரோயின் ஆமான்னு சொல்றா. ஆனா பேயெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி ஜாங்ஸு ஹீரோயினையே பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து போலீஸ் வேற அங்க வந்துடுறாரு. ஹீரோயின் கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. என்னன்னு பார்த்தா பக்கத்துல இருக்க டோல்கேட்ல மறுபடியும் ஒரு கொலை நடந்திருக்கதா சொல்லிட்டு இருக்காரு. இந்த தடவையாச்சு எதுவும் வித்தியாசமா நோட்டீஸ் பண்ணீங்களான்னு கேக்கும்போது ஹீரோயின் நடந்த விஷயத்த அப்படியே மறைச்சிட்டு நான் எதையுமே பாக்கலன்னு சொல்லிடுறான். பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஆபீசர் உள்ள வராரு. ஃபர்ஸ்ட் டைம் கொள்ளை நடந்தப்போ டிக்கெட்ல பிளட் ஓட்டிருக்கோம்ல, அந்த சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது விக்டிம் கூட மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கரண்ட் கட்டாச்சுன்னு சொல்லியிருப்பான்,
ஆனா அந்த டைம்ல கரண்ட் கட் ஆனதா கம்ப்யூட்டர்ல எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ போலீஸோட சந்தேகம் எல்லாம் அப்படியே ஹீரோயின் பக்கம் திரும்புது. ஆனா உண்மையாவே கரண்ட் கட் ஆச்சு, நேத்து கூட கரண்ட் மறுபடியும் கட் ஆச்சுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். அந்த காரை நான் மறுபடியும் பார்த்தேன்னு சொல்லி ரத்தக்காரன் படிஞ்ச டிக்கெட்டை போலீஸ் கிட்ட காட்டும். ஆள் யாருன்னு பாத்தீங்களான்னு போலீஸ் கேட்கும் போது நான் சரியா கவனிக்கல, ஆனா அந்த லேடியோட கையில கிழச்சிருந்த காயம் ரொம்ப நிறையாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எரிஞ்சு போன ஸ்மெல் அடிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். 29 February பத்தின சாபத்தை ஹீரோயின் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த லேடியோட ஆவிதான் எல்லாரையும் கொலை பண்ணதாவும் சொல்றோம். அது மட்டும் இல்லாம அந்த பேய் நான் எங்கெல்லாம் போறேனோ எல்லா இடத்துக்கும் நான் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே போட்டுட்டு என்னை ஃபாலோ பண்ணதா சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட போலீஸ் ஹீரோயினை முழுசா நம்பலனாலும் சரி பரவாயில்ல அப்புறமா பாக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதோட ஹீரோயின வீட்டுக்கு வர காரை பார்க் பண்ணிட்டு வரும்போது அங்க இருக்க லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. பயந்து போய் லிப்ட்ல ஏறா, அங்க பார்த்தா ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் அந்த எரிஞ்சு போன பேய் அங்க நிக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. வேகமா அந்த பேயோட கை ரத்தத்தோட கதவு மேல வந்து வைக்குது. இதோட ஹீரோயின் பாய்ந்து போய் அங்கேயே கத்திடுறான். ஆனா அவ ஃப்ளோர்ல யாருமே இல்ல. வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா, தூங்கலாம் ட்ரை பண்ணாலும் அவளால முடியலாம். சடனா பெட்டு கிட்ட எக்கச்சக்கமான கொடூர கையெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோயின் பாய்ந்து போய் கண்ணு மணிக்கிறா, பார்த்தா அந்த எரிஞ்சு போன முகம் தான் அவ கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா அது கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடுது. சரின்னு திரும்பனா கடைசியில இது எல்லாமே ஹீரோயினோட கனவு தான். பயந்து போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்போ அவளோட கைய பார்க்கும்போது அந்த பேயோட கை தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு டாக்டரோட வாய்ஸ் ஓவர் மட்டும் நமக்கு கேக்குது. உங்களுக்கு இன்சோம்னியா ப்ராப்ளம் தான், ஸ்டார்டிங்லயே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துட்டு தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரமா இது சரியா போயிடும்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தா, 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ் வெடிச்சதுல அப்போ உண்மையாவே என்னதான் நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்டர்நெட்ல பாத்துட்டு இருக்கான். அப்ப சடேனா அவ வீட்டு கதவை யாரும் தட்டக்கூடிய சவுண்ட் கேக்குது. வெளியே போய் பார்த்தா ரத்த கரையோட ஒரு டிக்கெட் மட்டும் இருக்கு, வேற யாரும் அங்க இருக்க மாதிரி தெரியல. சரின்னு ஹீரோயினும் அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கா. டக்குன்னு பின்னாடி இருந்து யாரோ வந்து அவ கழுத்தை பிடிச்சு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து அந்த ரெண்டு போலீஸும் ஹீரோயின்ட இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அவ வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. போலீஸ பார்த்தோன்னே அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இதோட ஹீரோயினை பத்திரமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அவகிட்ட ஒரு போட்டோவை காட்டி இந்த பொண்ணை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களான்னு கேக்கும்போது, இந்த பொண்ணை தான் நான் டோல்கேட்ல பார்த்தேன்னு ஹீரோயின் சொல்றோம். ஆனா இந்த பொண்ணு செத்து போயிட்டதா போலீஸ் ரிப்போர்ட்ல இருக்கு. அப்புறம் எப்படி இவ உயிரோட வந்து கொலையெல்லாம் பண்ண முடியும்னு போலீஸ் கேக்குறாரு. ஆனா நான் கண்டிப்பா பார்த்தேன், இவ சாகாம இருக்க கூட சான்ஸ் இருக்கு, இவ தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயின் சொல்றோம். போலீஸ் ஹீரோயின் சொல்ற எதையுமே பெருசா நம்பறதா இல்ல, சரின்னு கிளம்பலான்னு பாக்குறாங்க. அப்பதான் ஜன்னல்ல ஒரு டிக்கெட் சொல்லியிருந்ததா சொன்னீங்கல்ல, அது எங்கன்னு கேட்டா அது காணாம போயிடுச்சுன்னு ஹீரோயின் சொல்லிடுறோம். அப்போ அங்க இருக்க ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் போலீஸ் பாக்குறாரு. இது எதுக்குன்னு கேக்கும் போது, நான் 3 நாளா தூங்கல, டாக்டர் தான் பிரிஸ்கிரைப் பண்ணாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கோம். போலீஸ் கிளம்பும் போது, இன்னைக்கு நான் வேலைக்கு போல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால செலிப்ரேட் பண்ண போறோம். ஆனா கார் பார்க்கிங் வரைக்கும் போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு, கூட்டிட்டு போறீங்களான்னு ஹீரோயின் கேக்கும் போது ரெண்டு போலீஸும் அவளை பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் கடைக்கு வந்துட்டு ஜாங்ஸுக்கு கால் பண்றா. ஆனா அந்த கிறுக்கு பயபல்ல இன்னைக்கு நான் வரல, ஏன்னா டோல்கேட்ல இன்னொரு லேடி லீவ் போட்டுட்டாங்க, அவங்களுக்கு பதிலா அவங்க ஷிப்ட நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கரமா அள்ள விடுது. இன்னைக்கு 29 February கண்டிப்பா ஒரு கொலை நடக்கும், சீக்கிரமா அங்கிருந்து வெளியே வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதை கேட்ட ஜாங்ஸோ, இதெல்லாம் வெறும் ரூமர் தான், நம்பிட்டு இருக்காத, எனக்கு ஷிப்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறோம். ஹீரோயின் பதறி போய் கடையை விட்டே வெளியே ஓடி வரா. பார்த்தா அவளுக்கு பின்னாடி அவள மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு உருவம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். ஜாங்ஸுவை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் வேகமா டோல்கேட்டுக்கு போயிட்டு இருக்கான். போற வழியெல்லாம் அவளுக்கு கண்ணு சொக்கி தூக்கமா வந்துட்டு இருக்கு. எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து கார்ல இருக்க கிராஸ் வேற ஆடிட்டே இருக்கு, கடுப்புல அதை பிச்சு வெளியே தூக்கி போட்டுறான்.
சடனா கார் கண்ணாடியில அந்த எரிஞ்சு போன முகம் தெரியுது. ஹீரோயின் பாய்ந்து போய் கார் நிறுத்திடுறோம். ஆனா அங்க யாருமே இல்ல. அப்பான்னு பார்த்து அவ பின்னாடி ஒரு கருப்பு கலர் கார் வந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கார் நம்ம ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. டோல்கேட்ல ரத்த கரையோட டிக்கெட் கொடுப்பாங்கல்ல, அந்த கார் தான் அது. அதை ஃபாலோ பண்ணலான்னு ஹீரோயின் முடிவு பண்றோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காரை மிஸ் பண்ணிடுறோம். ஹீரோயின் இப்ப டோல்கேட் கிட்ட தான் நின்றுட்டு இருக்கான். ஜாங்ஸுக்கு கால் பண்ணி பார்த்தா அவ போனே அட்டன் பண்ணல. சரின்னு பயத்தோட கொஞ்சம் கொஞ்சமா பூத்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். கீழே பார்த்தா ரத்தத்தோட ஒரு டிக்கெட் கிடக்கும். மிரண்டு போய் பூத்துக்குள்ள எட்டி பார்த்தா ஜாங்ஸு ரத்த வெள்ளத்துல செத்து போய் கிடக்கும். இப்ப அப்படியே கதை பிரசன்ட்க்கு வருது. என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு அவ தான் எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கான்னு ஹீரோயின் பயந்து போய் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த ரிப்போர்ட்டர் பையன் எல்லாத்தையும் சீரியஸா நோட் பண்ற மாதிரி பேப்பர்ல டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் சொல்ற எதையுமே அவன் நம்பறதா இல்ல. நீங்க நம்பலன்னு எனக்கும் நல்லாவே தெரியுதுன்னு ஹீரோயின் சொல்றான். ஜாங்ஸோ செத்து 4 வருஷம் ஆச்சு, இப்ப மட்டும் அவன் உயிரோட இருந்தா இன்னைக்கு அவளோட பர்த்டேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஜாங்ஸோ செத்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும்னு ஹீரோயினுக்கும் ஆறுதல் சொல்றாங்க. உண்மையாவே பே இருந்துச்சுன்னா இனிமே 4 வருஷம் கழிச்சுதானே வரும், அது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வச்சிடறாங்க. இதோட ஹீரோயின் ஆபீஸ் டாம்க்கு வந்து ஜாங்ஸோக்காக வாங்கி வச்சிருந்த கிரீட்டிங் கார்டெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சவுண்டு கேட்டு போலீஸ் வேகமா உள்ள வந்து பாக்குறாரு. ஆனா அங்க ஹீரோயினை தவிர வேற யாருமே இல்ல. இருட்டா இருந்தாலோ இல்ல தூங்குனாலோ தானே பேய் வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு லைட்டு கடையில போய் உட்காந்துருக்கான். அங்க இருந்து எக்கச்சக்கமான லைட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். செக்யூரிட்டி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் சில நாளுக்கு முன்னாடி யாரோ கதவை தட்டுறதா ஹீரோயின் கால் பண்ணி சொல்லியிருப்பாள். அந்த சவுண்ட் அவளை தவிர வேற யாருக்குமே கேட்கலன்னு செக்யூரிட்டி சொல்றாரு. இந்த ஷாக்கோட ஹீரோயின் உள்ள நடக்கிறா. அப்போன்னு பார்த்து அதே கருப்பு கலர் கார் பார்க்கிங் ஏரியால நிக்குது. அதோட நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து ஜெகஜோதியா எல்லா இடத்துலயுமே லைட்டை போட்டு விடுறோம். சரி கொஞ்ச நேரம் தூங்கிதான் பாப்போமேன்னு படுத்தா சடனா அவ முகத்துல ரத்தமா சொட்ட ஆரம்பிக்குது. கண் முழிச்சு பார்த்தா ஒரு கொடூரமான பேய் அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. இதோட ஹீரோயின் மிரண்டு போய் ஏஞ்சி உட்காந்துக்கிறான். வீட்டுல இருக்க எல்லா லைட்டையும் ஆன் பண்ணிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. போய் பார்த்தா 2 போலீஸ் ஆஃபீஸரும் வந்திருக்காங்க. 24 hours உங்களுக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. வேலைக்கு போறதா இருந்தா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க வந்து டிராப் பண்றோம்னு போலீஸ் சொல்றாங்க. ஹீரோ உடனே அந்த கார் நம்பர் எடுத்து போலீஸ் கிட்ட காட்டா. அதை வச்சு விசாரிக்கும் போது அந்த கார் ரொம்ப முன்னாடியே மிஸ் ஆகிட்டதா யாரோ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதோட ஹீரோயின் வேலை கிளம்புறா. 2 போலீஸும் அவளோட சேஃப்டிக்காக கூடவே போறாங்க. ஹீரோயின் அவளோட பூத்துல உட்காந்துருக்கா. ஒரு ஆபீசர் பக்கத்து பூத்துலயும் இன்னொரு ஆபீசர் காரை மறைவா நிறுத்திட்டு அங்க உட்காந்துருக்காரு. நைட்டு நேரம் பயங்கர அமைதியா இருக்கு. 3 பேரும் வாக்கி டாக்கி மூலியமா கனெக்ட் ஆகி பேசிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து டோல்ல இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது. கரெக்டா அதே கருப்பு கலர் கார் அங்க நிக்குது. ஹீரோயின் மிரண்டு போய் இந்த கார் தான் அவ வந்துட்டான்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கான். சரி சரி பயப்படாதீங்க, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஒரு ஆபீசர் உட்கார்ந்து இருந்தாருல, அவர் போய் பாக்குறாரு. இன்னொரு ஆபீசர் ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்கிறாரு. வாக்கி டாக்கி மூலியமா அவர் கூட பேசிட்டே இருக்காரு. சடனா கார் கிட்ட இருந்து டமால் டுமேல்னு பயங்கரமா சவுண்ட் கேக்குது. அடுத்த செகண்டே வாக்கி டாக்கி கனெக்ஷனும் கட் ஆகுது. ஹீரோயினுக்கு பயங்கரமா அள்ளு விடுது. இன்னொரு ஆபீசர், நீ பயப்படாம உள்ள போய் கதவெல்லாம் சாத்திக்கோ, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு கார் கிட்ட போறாரு. சடனா கார்ல இருக்க லைட் எல்லாம் அவர் கண்ணிலேயே பயங்கரமா பிளாஷ் அடிக்க ஆரம்பிக்குது. அவரால எதையுமே பார்க்க முடியல. அடுத்த செகண்டே அதே போல டமால் டுமில்னு பயங்கரமா சவுண்ட் கேக்குது. இங்க ஹீரோயினுக்கு பயங்கரமா அள்ளு விடுது. அப்போன்னு பார்த்து அவ போத் கிட்ட யாரோ வர மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு நீ விட்டுடு, இதுவும் பண்ணிடாதன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. கரெக்டா அங்க இருக்க லைட் எல்லாம் ஆன் ஆகுது. விட்டா போதும்டா சாமின்னு ஹீரோயின் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. போற வழியில பார்த்தா 2 போலீஸ் ஆஃபீஸரோட டெட் பாடியும் அங்க கிடைக்கும். அப்படியே திரும்பி பார்த்தா அந்த கொடூர பேய் கையில கத்தியோட நின்னுட்டு இருக்கு. ஹீரோயின் கழுத்திலேயே வேகமா கிழிச்சு விட்டுருது. ரத்தம் அப்படியே பீச்சிட்டு தெரிக்க ஆரம்பிக்குது. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் பிரசன்ட்க்கு வராங்க. ஹீரோயின் அன்னைக்கு தப்பிச்சிட்டா, ஆனா அந்த மார்க் இன்னமும் அவ கழுத்திலேயே இருக்கு. ஆனா இந்த கதையை கேட்ட ரிப்போர்ட்டரும் சரி டாக்டரும் சரி ஹீரோயினை கொஞ்சம் கூட நம்புறதா இல்ல. சரிமா என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் அங்கிருந்து கிளம்புறான். ஆனா ஹீரோயின் செம்ம காண்டாகி, நான் சொல்றத நீ நம்ப மாட்டீல, இப்படிதான் அந்த போலீஸும் நம்பலாம். இன்னைக்கு February 29
கரெக்டா 4 வருஷம் கழிச்சு நானே உனக்கு கொல்ல வேண்டான்னு ரிப்போர்ட்டர் கிட்ட கத்திட்டு இருக்கோம். வெளியே வந்து ரிப்போர்ட்டரும் டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த கதையெல்லாம் நீ நம்பறியான்னு டாக்டர் கேக்கும்போது கண்டிப்பா இல்லன்னு ரிப்போர்ட்டர் சொல்றான். ஆனா இவ்ளோ நேரம் அந்த பொண்ணு என்னெல்லாம் சொன்னாலும் அது எல்லாமே உண்மைதான்னு டாக்டர் சொல்றாரு. உண்மையா நடந்த விஷயத்த அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவ எல்லாத்தையுமே சொல்லிட்டா, இப்போ என்ன நடந்துச்சுன்றத நான் சொல்றேன் கேளுன்னு டாக்டர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டே அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது கூட என் கண்ணுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. கண்ணுல தண்ணியோட தான் அந்த பொண்ணு உள்ளவே வந்தான். இப்போ உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னாலோ அதை எங்க கிட்டயே சொன்னா, ஆனா போலீஸ் ரிப்போர்ட்ல வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப அப்படியே கொஞ்சம் சீன்ஸ் பின்னாடி போறாங்க. ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் பர்த்டே பார்ட்டிக்கு பிளான் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புவாளாம். அப்போ அவளோட கார் வைப்பர் கிட்ட ஒரு பாட்டி வந்து நோட்டீஸ விட்டுட்டு போறாங்க. அதுல பார்த்தா பஸ் ஆக்சிடென்ட்ல செத்து போன அந்த ஒரு பொண்ணு இருப்பால அவளோட போட்டோ தான் இருக்கு. வச்சுட்டு போன பாட்டி அந்த பொண்ணோட அம்மா தான். அவங்களுக்கு அல்சைமர்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் இருக்கு. அதுல பழசெல்லாம் மறந்து போயிட்டாங்க. அதனாலயே தன்னோட பொண்ணு காணாம போயிட்டதான் நினைச்சு ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துக்கு வந்து நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த கொலைக்கெல்லாம் காரணம் ஹீரோயின் தான் போலீஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் போலீஸே பிளட் சாம்பிள் எல்லாம் மாத்தி வச்சு ஹீரோயினா வாய கொடுத்து மாட்டிக்கிறாளான்னு செக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பிளாட்டுக்கு ஆப்போசிட்ல வீடு எடுத்து போலீஸ் அவளே வாட்ச் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் ஹீரோயின் ஜன்னல்ல கூட ரத்த கரை படிஞ்ச டிக்கெட் இருக்கும்ல, அந்த சீன் இப்ப போயிட்டு இருக்கும். இங்கதான் ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அன்னைக்கு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு யாரும் நெரிக்கல, அவளே நெரிக்கிற மாதிரி ஹாலோசினேட் பண்ணிருக்கான். இன்னொரு நாள் ஃப்ரெண்டு பர்த்டே அன்னைக்கு என்னை பார்க்கிங் வரைக்கும் ட்ராப் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாள். ட்ராப் பண்ணிட்டு அவளையே போலீஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. போகிற வழியில் அந்த கிராஸ் ஆடிட்டே இருக்குன்னு ஹீரோயின் கடுப்பாகி பிச்சு தூக்கி போட்டிருப்பாள். அந்த கிராஸில் போலீஸோட டயர் ஏறி அது பஞ்சராகி அங்கேயே ஸ்டாப் ஆகுது. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் ஹீரோயினை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவளோட ஃப்ரெண்டையும் காப்பாற்றிருக்கலாம், இந்த ரெண்டு போலீஸும் உயிரோடு இருந்திருப்பாங்க. கடைசியாக ஹீரோயின் கூடவே ரெண்டு போலீஸும் டோல்கேட்டில் உட்காந்துருக்க மாதிரி காட்டுவாங்க. அப்போ கூட ஒரு பிளாக் கலர் கார் வந்து அதில் இருக்க யாரோ தான் போலீஸை கொடூரமாக கொலை பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. உண்மையாகவே ஹீரோயின் தான் ரெண்டு போலீஸையும் கொடூரமாக குத்தி கொண்டதா போலீஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி டோல்கேட்டில் 3 பேர் செத்து போயிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஹீரோயின் தான் கொலை பண்ணதா ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. டாக்டர்ஸ் எல்லாம் பண்ண டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வெறும் மென்டல் இல்னஸ் தான் டாக்டர் சொல்றாரு. சரி, அவளுக்கு எப்படி இந்த மென்டல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே ஒரு டிரைனேஜ் குள்ள மாட்டிக்கிட்டா கிட்டத்தட்ட 3 நாள் கழிச்சுதான் அவளை வெளியவே கொண்டு வந்திருக்காங்க. அந்த 3 நாள் இருட்டுக்குள்ள இருந்த பயம் தான் இப்ப வரைக்குமே அவளை ஹார்ன் பண்ணிட்டு இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. இப்போ ஹீரோயின் சொன்னது உண்மையா இருக்கலாம், போலீஸ் தன்னோட வேலையை குறைக்கிறதுக்காக ஹீரோயின் மேல பழிய போட்டுக்கலாம், இல்லைன்னா போலீஸ் சொன்னதுதான் கரெக்டு, ஹீரோயினுக்கு ஹலுசினேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், இதுல எது வேணா உண்மையா இருக்கலாம்னு டாக்டர் சொல்றாரு. சரி, இன்னைக்கு தான் February 29 இல்லையே, அப்புறம் ஏன் இன்னைக்கு டேட்டை மாத்தி சொன்னீங்கன்னு கேட்கும் அந்த பொண்ணை பேச வைக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலன்னு டாக்டர் சொல்றாரு. இருந்தாலும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கோ, ஏன்னா இன்னும் 4 வருஷத்துல அவ உன்னை கொல்ல போறதா சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ரிப்போர்ட்டர் எதையுமே நம்பலனாலும் இதை கேட்டோன்னே லைட்டா ஜர்க் ஆகுது, அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட உருவம் கையில கத்திய வச்சுட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டு வில்லத்தனமா ஒரு லுக்கு விடுது. சோ கைஸ், இந்த சீனோட 29th February படம் முடியுது. இந்த படத்துல எது உண்மைன்னு சொல்லாமையே ஓபன் எண்டிங்கா இந்த படத்தை முடிச்சுட்டாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி ஹீரோயின் சொன்னது உண்மையா இல்ல போலீஸ் சொல்றது உண்மையான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான மூவியோட மீட் பண்ணலாம். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் அரௌண்ட் 360.